இந்த அமைப்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதாவது எதிரிகள் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி அகலத்துக்கு இந்த செவத்தை வந்து கட்டியிருக்காங்க. சின்னதாக செங்கல் வச்சு. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மதல் சுவர் கோசி? கிமு 14-15 இல்லை ஓ 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டினது. ஸோ இந்த சங்ககிரி மலையில் உள்ள அதாவது ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கௌசிதான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம்தான். அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கான். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் சொந்த ஊர் சங்ககிரி தான். இத்தனை வருஷத்தில் நீங்கள் முத தடவையே வரோம். இவ்வளோ அட்வென்ச்சர்லாம் இருக்குது. இது தெரியாமல் அங்கே போகலாம் இங்கே போகலாம்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேயே வந்துட்டு மாதக்கணக்கில் வந்து ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம் மாட்டிருக்கு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த சங்ககிரி மலையில். இங்கே வந்துட்டு ஒரு அதாவது எப்படி ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இந்த மலையில் வந்து ஒரு இது சொன்னாங்க, அதாவது என்ன கோயில் கௌசி? அல்லா கோயில் என்னென்னு பெருமாள் கோயில் ரெண்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வவாலாட கற்றுது? ஓ குகையது. ஓ இது அல்லா கோயில் தானே, முஸ்லீம் கோயிலாட்டம் தான் இருக்குது. ஸோ இது ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. ஏ ஆமாடா, லைட் அடிச்சு இதுக்கு இது வவாழ்க்கு இது வந்துடுமா? என்ன போக மாட்டாங்களா? இது வந்து முஸ்லீம் கோயிலாட்டிருக்கு சங்ககிரி மலையில். உள்ளே யாரும் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஏ வவால் படம் நிறையா இருக்குடா. விசப்பூச்சியா? கதண்டா? டே இதுக்குள்ளே போகலாங்களாடா. இந்த குகைக்குள்ள நாங்கள் போயிட்டுருக்கோம். பயங்கரமான இந்த வவால் சத்தம் தான் கேட்குது. டேய் பாம்பு கீது இருக்க போதுடா, பாத்துடா. கீழே அதுக்கு பார்த்துட்டு போ லைட் வெளிச்சத்தில். ஸோ இந்த குகைக்குள்ளேயே நாங்கள் போகிறோம் இப்போ. ஆனால் இந்த குகை வந்து எதுக்கு கட்டியிருக்காங்க, எங்கே போகுதுங்கிறது தெரியல. ஓ இந்த குகைக்குள்ளே போய் போனால் வேற ஊருக்கே போகலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையன்றது தெரியல. ஸோ இது அந்த காலத்தில் ஆட்சி செய்யும் போது ஏதோ ஒரு குறுக்கு வழி வந்து பயன்படுத்தியிருக்காங்க, தப்பிக்கிறதுக்கா இல்லை வந்து போர் தொடுக்கிறதுக்கா என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் மேலே. ஸோ இதுல எல்லாம் தண்ணிலாம் வந்திருக்கு. அப்போ இதுக்கு தண்ணி இங்க வந்திருக்கு அப்படின்னா எங்கேயோ ஒரு வழி இருக்கும், வேற மேல இருந்து வழி இருக்கும். வவ்வால் தான் நம்ம வெளிச்சம் அடிக்க அடிக்க சவுண்டு போட்டுட்டு அப்படியே போகுது. ஸோ ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு பக்கமாக உள்ளே வந்துட்டோம். இங்கே வேணால் விளக்குலாம் வச்சுருக்காங்க. ஓ குகை இன்னும் போயிட்டே இருக்குங்க. ஒரு பயமாகவும் இருக்குது, பயங்கர அட்வென்ச்சராகவும் இருக்குது. ஒரு 10 பேர் சேர்ந்தெல்லாம் சவுண்டு போட்டுட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போ 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 வந்துட்டோம், பார்த்துருவோம். ஓசி தெரியுதா? ஸோ இந்த குகைக்குள்ளே நாங்கள் இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் காட்டு உள்ளே வந்துட்டோம். ரெண்டு வழி பிரியுதா? ஆ ஆ ஆ ஆ இது இது நம்ம வீடியோ எடுத்துரும். போ 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 வந்துட்டு போ 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 தைரியமாக போ. ஸோ இங்கே வந்துட்டு 2-3 பிரியுதுங்க. இல்லை அடைஞ்சிருச்சு. இல்லை அவ்வளோதான் இது. ஸோ இங்கே ஒரு சின்ன பாத்திருக்கு. இது ஒரு சின்ன குகை ஒன்று இருக்கு. இது இங்கே வந்து அடைஞ்சிருக்கு. அப்புறம் மேலே ஒரு வழி இருக்குது. ஸோ இது அந்த காலத்தில் வந்து எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரியல. போர் தொடுக்கிறதுக்கா இல்லை வந்துட்டு அதுலேருந்து எல்லாம் தப்பிக்கிறதுக்கா? ஸோ அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது. ஓ மை காட், உள்ள பெரிய ஒரு குகை போயிட்டுருக்கு. ஆனால் உள்ளே நம்ம போகலாமா என்னன்னு தெரியல. ஆனால் இது கொஞ்சம் தண்ணி வேறு பார்த்தாட்ருக்கு. தண்ணி நிறைய வந்து வந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. எனக்கு என்னமோ இந்த குகை எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இது நான் இது வச்சு சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, இந்த தண்ணியை அரிச்சு ஓடிச்சு இந்த ஆற்றுல வந்துட்டு எப்படி ஒரு பாத் கிரியேட் ஆகும், இந்த கல்லெல்லாம் பிறண்டு ஒரு சூப்பரான ஒரு பாத் கிரியேட் ஆகும், அந்த மாதிரியான ஒரு பாத் வந்துட்டு இதில் வந்துட்டுருக்கு. எப்படி சொல்கிறது, மேலே ஏதாவது தண்ணி மழை பெஞ்சி எதையும் தேங்கி வந்துச்சுன்னா இதில் வந்துட்டு வெளியே வரும் போல். ஓ உள்ளே போகிறது கொஞ்சம்
பயமா தான் இருக்கு. இதனால கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் சேஃப்டியா போவோம். ஆனா இதுல நடந்து போக முடியாது இந்த குகைக்குள்ள. ஓ மை காட். ஆனா நல்லாவே தெரியுது இந்த கீழே இருக்க பார்த்தா தண்ணி தான் எனக்கு என்னமோ பயங்கர ஃபோர்ஸா வருமோ என்னமோ தெரியல. பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தண்ணி போன வாய்க்கால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. போமாடா பார்த்து பார்த்து. ஏங்க சி கௌசி இரு கௌசி, பயங்கரமான சீக்வன்ஸ் இருக்கு. இங்க தான் ஒரு அட்வென்ச்சரி கிரியேட் ஆகுது. நான் பார்த்தேன் அழுக்குது. ஓகே ஓகே சூப்பர். அப்பாடி இந்த சங்ககிரி மலையில அட்வென்ச்சர் நிறைய இருக்கு, நாங்க நிறைய பார்த்துட்டோம். ஓ ஓ மை காட், சே நாங்க கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ்குள்ள வந்திருக்கோம் இங்க குகைக்குள்ள. ஓ இதெல்லாம் வந்து தண்ணி வேற பார்த்து தானே இருக்கு, அருமையா இருக்கு. ஓ இது அங்க தானே போய் ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது பாத்தோம்ல. இந்த தண்ணி இதுல போனா அந்த போயிடலாம் மாட்டேங்கடா. அந்த இறங்கி பாரு அந்த ஹோல் சரி தானே இது நம்ம பாத்தோம்ல. ஆமாண்ணா இதுல போலாமா? போ இதுல போய் வரலாமா? அது போய் அங்க இங்க டேர்ன் ஆகுது. ஓ அங்க போயிடலாம் மாட்டேங்க. அங்க போய் வெளிச்சடிச்சுன்னு வேணா தெரியும். கண்டிப்பா அங்க கீழே தான் போகும். போகுமா இதுல? இதுல வேணாண்ணா. நீ போலாண்டா. அமைப்பு தான் இங்க சார். யாராவது தெரிஞ்சவங்க இதுக்கு முன்னாடி இந்த வழிதான் அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா வேணா நம்ம வரலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் வந்தால் வந்துடலாம். நம்ம வேறு அங்கே தான் பார்த்தோம். நீ இப்போ அங்கே போய் லைட் அடி, நான் இங்கே அடிக்கிறேன் இப்போ. ஸோ நாங்கள் சங்ககிரி அந்த குகைக்கு வந்துட்டு ஒரு 200 மீட்டர்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி காமிக்கிறோம். அங்கேருந்து லைட் அடி தெரியறியான்னு பார்க்கலாம். அந்த அந்தண்டா இருந்து ஏ தெரியறடா வாடா. ஏதோ நம்ம பாய் அங்க இருக்கான். வா 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 அதுலயே வா. எதையும் செஞ்சு பார்த்தாதானே தெரியும் நமக்கு. செய்யறதுக்கு முன்னாடி வழியில அதுல நம்மளே கற்பனை பண்ணி கூடாது. பொறுமையா பொறுமையாவா பொறுமையா பொறுமையாவா. இது வந்துட்டு ஒரு ரெண்டு பாத்தா பிரியுது அவ்வளவுதான். இது வந்து வெவ்வேறு வழியெல்லாம் கிடையாது, ஒரே வழிதான். பொறுமை பொறுமை வெவ்வேறு வழியெல்லாம் கிடையாது. ஓசி எனக்கு தெரியுமா வாக்கோசி எங்களோடய வந்தீங்கன்னா ஒரு அனுபவம் தானே. பாறை எடுக்கலையா எங்க? ஆமாம் அது அங்க தலைவில் இருக்குது, தொலைவில் தண்ணி விழுது பாரு சுத்தமான தண்ணி குடங்குலேருந்து. ஆக்சிஜன் இருந்தா வேணா இன்னும் ரொம்ப தூரம் உள்ள போய் பார்க்கலாம். இதுக்கே வந்துட்டு கப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது உள்ள. தொழில்துறை வந்து உள்ள என்னதான் இருக்குதுன்னு உள்ள போய் ஏதாவது ஹெல்ப் பார்த்தாதான். ஆமா ஆமா